அடிக்ட் ஆக வேண்டியது சிற்றின்பங்களுக்கு கிடையாது. நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகணும்னா பேரின்பத்துக்கு அடிமையாகணும். மனசுலேருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களால் நிம்மதியும் அடைய முடியாது, உண்மையும் பார்க்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒரு லேயர் மேலே போகணும். ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பி, நல்ல பிஸ்னஸ் பண்ணு, நாலு பேரை நல்லா பார்த்துக்க, சந்தோஷமாக வச்சுக்கடா. யாராவது சொல்கிறீங்களா அப்படி? இந்த உயிர் சக்திக்கு வேலை இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கிறது இல்லை, இதோட எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு கவனம் வந்துடுது பாருங்கள். ஒருத்தனுக்கு அவேர்னஸ் வருது பாருங்கள், கான்ஷியஸ்னஸ், அவன் தப்பிச்சிடறான், இறைவனை போய் பார்த்துருவான், அடுத்த பிறவி அவனுக்கு கிடையாது. குருவே சரணம், வணக்கம் தம்பி. இந்த ஒரு பயணம் என்பது, ஒரு ஆன்மீக பயணம் என்பது என்னுடைய வாழ்நாளில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தம்பி வந்து அதை முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, குருநாதரை தோளில் சுமந்துட்டு பல்வேறு இடத்துக்கு வந்து இந்த ஆன்மீக பயணம் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி நான் படித்திருக்கிற வரலாற்றில். ஆனால் இப்போ தம்பி தான் வந்து எங்களை சுமந்து பல்வேறு ஆன்மீக தளத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. குருவே சரணம். இந்த உலக பொருட்களின் மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த பொருளும், எந்த உணவும், எந்த ஆளும், எந்த மனிதனும், எந்த காட்சியும், எந்த ஓசையும், எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்காது. அப்படி அது நிரந்தரமான இன்பம் நீங்கள் நினச்சி நினச்சி நீங்கள் கன்சியூம் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. புரியுதா புரியலையா? நீங்கள் ரெகுலராக ஒரே ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருங்க, வராதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனை? சாப்பாடு, ஒரே சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்டாலும் அந்த நோய் வரும், எந்த நோயுமே வரும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுங்கிறான். பீஸா பர்கர்லாம் நஞ்சாவாதா? இப்போ என் கேள்வி என்னென்னா, சிகரெட் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலக பொருட்கள், இந்த உலக மாயை என்பது காட்டக்கூடிய எந்த பொருளை அந்த சுகம் வேணுன்றக்க அதிகமாக கன்சியூம் பண்ணிங்கன்னா, இன்க்ளூடிங் செக்ஸ், இட் வில் கில் யூ, அது உங்களை கொன்றுவிடும். இதில் ஒரு நியூட்ரலாக இருந்துக்கிட்டு என்னுடைய உயிர் சக்தி விரயமாகுதுன்னு கவனம் வைக்கிறான் பாருங்கள். என்னுடைய எனர்ஜி போகுது, இந்த உயிர் சக்திக்கு வேலை இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்கிறது இல்லை, இதோட எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு கவனம் வந்துடுது பாருங்கள். ஒருத்தனுக்கு அவேர்னஸ் வருது பாருங்கள், கான்ஷியஸ்னஸ், அவன் தப்பிச்சிடறான், இறைவனை போய் பார்த்துருவான், அடுத்த பிறவி அவனுக்கு கிடையாது. அவ்வளோதாங்க ரகசியம். ரொம்ப எளிமையான விஷயம், உங்களது உயிர் சக்தி சிற்றின்பங்களை அனுபவிக்குது. ஆனால் சிற்றின்பங்களை அதிகமாக அனுபவிச்சிங்கன்னா அடிக்ட் ஆகிடுவீங்க, மாட்டிப்பீங்க. நீங்கள் அடிக்ட் ஆக வேண்டியது சிற்றின்பங்களுக்கு கிடையாது. நீங்கள் எதுக்கு அடிக்ட் ஆகணும்னா பேரின்பத்துக்கு அடிமையாகணும். பேரின்பம் தான், காசு செலவு பண்ண தேவையில்லை. பேரின்பம் எவ்வளோ அனுபவித்தாலும் விஷம் கிடையாது, பேரமிர்தம் தான் அது. பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேரின்பத்தை அனுபவிக்க அடுத்த பிறவியும் கிடையாது. இப்போ சிற்றின்பம் வேண்டுமா உங்களுக்கு, பேரின்பம் வேண்டுமா? இதுதான் ரகசியம். அடுத்த ரகசியம் இதுதான். சரிங்க, எனக்கு புரியுது, இப்போ பேரின்பம் தான் எல்லான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் சிற்றின்பத்தை அனுபவிக்கவே கூடாதா? தப்பே கிடையாது. லிமிட்டோடு வச்சுக்கோங்க எல்லாத்தையும். நான் சொல்கிறது புரியுதா? எனிதிங் யூ டேக் பியாண்ட் த லிமிட் இஸ் கால்டு பாய்சன். எதையும் அளவு கடந்து நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு விஷமாக மாறிவிடுகிறது. ஒரு நல்ல பாட்டு செமையாக இருக்குது, கேட்க சூப்பராக இருக்குது, 24 மணி நேரம் பாட்டை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும், ஒரு கட்டமாக காலிலேருந்து ரத்தம் வந்துடும், என்னடா 24 மணி நேரம் ஒரே பாட்டா, அந்த பாட்டை அப்புறம் கேட்கணுன்னே தோணாது. எஸ் ஆர்னோ உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? வெறுப்பாயிரு, என்ன போடா அந்த பக்கம், என்னடா எப்போ பார்த்தாலும் வந்ததுலேருந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கு, இருக்குமா இருக்காதா? அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நடிக்காதீங்க, சொல்லுங்கள். நல்லா தானங்க இருக்கும், அழகாக தானங்க இருக்காங்க, அதுக்கு தானங்க மேக்கப் பண்ணிட்டு வராங்க. டெய்லி அதே அழகாக அப்படியே பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்?
புரியுதா, மனதினுடைய வேலை தெரியுதா, போர் அடிச்சிருது, டயர்ட் ஆகிடுது அதுக்கு. வா வேற ஏதாவது புதுசாக காட்டு, வா புதுசாக வேற ஏதாவது காட்டு, இது எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுப்பா, எத்தனைப்பா பார்த்ததுவே எத்தனை வருஷம்ப்பா பார்க்குறேன், வா புதுசாக வா புதுசாவான்னு கல்யாண மாணவர்களுக்கும் மனம் ஏங்கும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். என்னை ஏமாற்றவே முடியாது, மனம் அப்படி தான் செயல்படும், இப்படி தான் இயங்கும். புரிஞ்சுதா நான் சொன்னது? ஏனென்றால் இதுக்கு பேர் என்ன? மனம். இப்போது நீங்கள் மனதிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதனால தான் சொல்கிறேன், மனசிலிருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களால் நிம்மதியும் அடைய முடியாது, உண்மையும் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேயர் மேலே போகணும். மனம் என்கின்ற லேயர்லேருந்து ஒரு லேயர் மேலே போகணும். அந்த லேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே நடக்கிற கருமாந்திரம் பூரா புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. அந்த லேயருக்கு பேர் என்ன? ஆன்மா. சொல்லுங்கள், அந்த லேயருக்கு பேர் என்ன? ஆன்மா. இது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. மனதிலிருந்து பார்த்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தோணும், சுயநலமாகவே வாழ்ந்து சுயநலமாகவே செத்து போயிடுவீங்க. செத்து போயிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. மறுபடியும் இப்போ எப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் ஆவியாக சுற்றிட்டு இருப்பீங்க, சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. பாடி இருந்தாவது ஏதாவது பொருளை தூக்கலாம், கீழே வைக்கலாம், ஜீவகாருண்யம் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், கர்மா வலிக்கலாம், அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு போகலாம். ஆவியாக சுற்றுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தனாக போய் நோண்டிட்டு இருப்பீங்க, இவன் உடம்புக்குள்ளே பூந்தரலாமா, இவன் உடம்புக்குள்ளே பூந்தரலாமா, இவங்கிட்ட இருந்து எதாவது ஹெல்ப் கேட்க முடியுமா, பேயாக தெரிவிங்க. சத்தியமாக சொல்கிறேன் கேளுங்க, பொய்யெல்லாம் சொல்லலை. எந்த ஒரு ஆன்மாவானது தான் வாழும் வாழ்க்கையிலேயே தனது ஆன்ம உலகிற்கு தேவையான சொத்தை சேர்த்து விடுகிறதோ அது ஆவி நிலையில் அல்லல் படாமல் பெரும் தெய்வீக நிலையை அடைந்துவிடும். மனசில் இருந்து செயல்படும் போது உங்களால் உண்மையை பார்க்க முடியும். அகங்காரம் தான் வளரும், புரிஞ்சுக்கங்க. அகங்காரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னொருத்தனை நல்லா வச்சுருந்தா நம்ம நல்லா இருப்போன்ற உண்மை உங்களுக்கு புரியல. அதனால் நம்ம சம்பாரித்தாதான் நமக்கு சாப்பாடு, நம்ம சம்பாரித்தாதான் நம்ம சுகமாக இருப்போம், நம்ம சேர்த்து வச்சாதான் நம்ம சுகமாக இருப்போம்னு சொல்லி 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 பூரா வெறும் உங்கள் மைண்டை கெடுத்துட்டாங்க. பூரா பிரெயின் வாஷ்ட். எங்கே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே பார்த்தாலும் பிரெயின் வாஷ் இப்படி தானே ஆகிட்டு இருக்கு. ஏன் முதல்ல நல்ல மனுஷனாக இருன்னு சொல்லித்தரான் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைக்கு சொல்லித்தரீங்களா? நல்லா சம்பாதிக்கணுண்டா, அப்போ தான்டா நல்ல கம்பெனியில் வேலை பாருங்கள். போகும்போதே ஒரு கம்பெனியில் அடிமையாக போகிறதுக்கு தான். நல்ல கம்பெனி வைடான்னு யாருக்கா தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ லாஸ் ஆயிடுவான். அது எப்படி நல்ல அறிவாளி எப்படி லாஸ் ஆவான்? பொட்டி கடை போட்டாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஆவானா மாட்டானா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு? ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பி, நல்ல பிஸ்னஸ் பண்ணு, நாலு பேரை நல்லா பார்த்துக்க, சந்தோஷமாக வச்சுக்கடா. யாராவது சொல்கிறீங்களா அப்படி? நல்லா படி, நல்ல ரேங்க் எடு, அப்போ தான் நல்ல கார்பரேட் கம்பெனியில் போய் வேலைக்கு சேருவேன். எதுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் சாகிறதுக்கு? பல பேருக்கு குழந்தை பிறக்கிறது கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன், பதட்டம், படபடப்பு அதிகமாகி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிட்டா அப்படின்னா குழந்தை பெற்றுக்க முடியலங்க. அவனால் போய் சாமியார்கிட்டன்னு சாமியார் என்ன பண்ணுவான்? உனக்கு குழந்தை வேணும்னா நீ தான்டா பெற்றுக்கணும், சாமியார் போய் ப்ளஸ் பண்ணாருன்னு என்ன இது கான்செப்டே புரிய? நீ இஷ்டத்துக்கு கண்டதை தின்னுவேன், கண்ட ஊருக்கு சுற்றுவேன், கண்டதை திங்க் பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் எப்படி எப்படியோ வாழுவேன். நைட்டு தூங்குறது 11 மணிக்கு மேலே தூங்குவேன், 12 மணிக்கு மேலே தூங்குவேன், 9 மேக்ஸிமம் 10 மணிக்கு உள்ளே தூங்கினா தான் ஆகாய சக்தி கிடைக்கும், உடம்புல நோய் வராது. 11-12 ஆகுது. சரி, ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளுமா? அப்புறம் சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை பிறந்துருன்னா பிறந்துருமா உங்களுக்கு? பேசிக்கான காமன் சென்ஸுங்க. இன்றைக்கி இந்த உலகம் இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ கன்றாவி, எனக்குலாம் பயமாக இருக்குது. இதுக்கப்புறம்லாம் எப்படி வந்து போகிற உங்கள் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ண பாருங்கள். சொல்லும் போதே உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. என்ன ஆக போகிறாங்க, எப்படி போகுது, இவ்வளோ கொடூரமாக போய்கிட்டு இருக்கு இந்த கலியுகம், எங்கே போய் முடிய போகுது? எவன் நல்ல மனுஷனாக இன்றைக்கி முதல்ல சொல்லித்தரான். நல்ல கோடீஸ்வரனாக, கோடீஸ்வரனானா நிம்மதி வந்துடுமா உங்களுக்கு? எங்கேருந்து வரும் நிம்மதி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் காசெல்லாம் வந்துட்டா நான் சுகமா வாழ்ந்துடும், அப்படி கிடையாதுங்க. அப்படி ஒன்று இல்லைங்க, அது பெரிய மாயை, நம்பி தொலையாதீங்க. அதை தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், நல்ல மனுஷனா இருக்க சொல்லி கொடுங்க முதல்ல உங்க குழந்தைங்களுக்கு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு
வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.